நாட்டை முடக்காமல் கொரோனா பரவலை கட்டுப்படுத்த முடிந்தால் அது நமது மிகப்பெரிய சாதனையாக இருக்கும் என சுகாதார சபைகள் பணிப்பாளர் நாயகம் வைத்தியர் கேமதகேர தெரிவித்துள்ளார். அனைவரும் மூன்றாவது தடுப்பூசியை பெற்றுக் கொள்வது கட்டாயமானது என்று ஸ்ரீ ஏபர்த்தனூர் பல்கலைக்கழகத்தில் ஒவ்வாமை நோய் எதிர்ப்பு மற்றும் மரபணு உயிரியல் நிறுவனத்தின் பணிப்பாளர் கலாநிதி சந்தீபன். நாட்டில் மீண்டும் ஏற்பட்டுள்ள பால்மா தட்டுப்பாட்டின் காரணமாக பொதுமக்கள் பாரிய சிரமங்களை எதிர்நோக்கி வருகின்றனர். 2022 மலரும் போது இனிய புத்தாண்டாக அமையட்டும் என இம்முறை வாழ்த்து கூற முடியாத நிலைமை ஏற்படும் என ஐக்கிய மக்கள் சக்தியின் கம்பகா மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் காவிந்த ஜெயவர்தன தெரிவித்துள்ளார். நாளை நாடளாவிய ரீதியில் அரசு மருத்துவ அதிகாரிகள் சங்கம் இன்று 5 மாவட்டங்களில் ஆரம்பித்த வேலை நிறுத்தத்தை முன்னெடுக்க உள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இலங்கையில் பொது இடங்களுக்கு செல்லும்போது கோவிட் தடுப்பூசி அட்டை கட்டாயமாக்கப்படுவதாக சுகாதார அமைச்சர் கெஸ்லியர் அம்புக்வல்ல தெரிவித்துள்ளார். தரம் 1 மாணவர்களின் கல்வி நடவடிக்கைகள் சற்று தாமதமாக 2022 ஏப்ரல் மாதம் முதல்